தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. யார் இந்த டி ஜெயக்குமார்? பயோகிராபி ஆஃப் டி ஜெயக்குமார் என்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். 1960 செப்டம்பர் 18 சென்னை ராயபுரத்தில் உள்ள பகுதியில் துரைராஜன் அவர்களுக்கு மகனாக பிறந்தார். தன்னுடைய பள்ளிக்கால படிப்பை சென்னையில் உள்ள கேசிஎஸ் நாடார் பள்ளியில் 12 வரை முடித்தார். பின்பு சென்னையில் உள்ள பச்சைப்பா கல்லூரியில் இளங்கலை அறிவியல் படிப்பை முடித்துவிட்டு மெட்ராஸ் சட்ட கல்லூரியில் பிஎல் படிப்பை முடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. டி ஜெயக்குமார் அவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார். அவர் பெயர் டி ஜெயவர்தன். அவர் எம்பிபிஎஸ் முடித்துள்ளார். எம்பிபிஎஸ் முடித்துவிட்டு 2014 சென்னை மத்திய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2014 இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் இருந்து சென்றார் என்ற பெயரை டி ஜெயவர்தன் அவர்கள் பெற்றார். இந்நிலையில் 1991 முதல்தான் ஜெயக்குமார் அவர்களினுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கியது என்பது தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதற்கு 1960 பிறந்த ஜெயக்குமார் அவர்கள் 23 வரை தன்னுடைய கல்லூரி காலங்களிலும் பின்பு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சேர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோதிலிருந்தே அவருடன் அரசியல் பணியில் ஈடுபட்டு வந்தார். பின்பு ஜெயலலிதா அவர்களால் தான் ஜெயக்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. 1991 ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் டி ஜெயக்குமார் அவர்கள். அந்த ஆண்டு 1991 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்த பொழுது டி ஜெயக்குமார் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் சென்னையினுடைய மாவட்ட செயலாளர் பதவியும் அந்த சமயத்தில் டி ஜெயக்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த சமயத்தில் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது என்னென்றால், என்னுடைய வாழ்நாளில் இந்த நாளை என்றும் மறக்க மாட்டேன் என்றும், இந்த நாளை நான் இறப்புக்கும் தருவாயில் கூட மறக்க மாட்டேன் என்றும் குறிப்பிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்பு 1991 1996 வரை ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். பின்பு 1996 ஜெயக்குமார் அவர்களுக்கு அதே ராயபுரம் தொகுதியில் சீட்டு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட நூலிலையில் வெற்றி வாய்ப்பை தவறிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கவும். மேலும் 2001, 2006, 2011, 2016, 2016, 2021 தேர்தல்களில் மொத்தம் இந்த 5 தேர்தல்களிலும் போட்டியிட்டார். மொத்தம் 7 தேர்தல்களிலும் ஒரே தொகுதியில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் என்ற ஒரு பெருமையும் சாதனையும் படைத்துள்ளார் என்பதுதான் குறிப்பிட வேண்டும். 7 முறை போட்டியிட்டு 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். 1996 2001 வரை எம்எல்ஏவாக இல்லை, தற்போது 2001 தோல்வி விட்டிருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கவும். 2001 2006 வரை சட்டமன்ற உறுப்பினர் போது பல்வேறு பணிகளை சென்னையில் உள்ள ராயபுரத்தில் அவர் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் 2011 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்த பொழுது 2011 to 2012 வரை 2 காலம் தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகராக பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்பு ஒரு சமயம் அவர் அங்கே சென்னையில் உள்ள பகுதிகளுக்கு போகும் பொழுது சபாநாயகரான டி ஜெயக்குமார் அவர்களை வருங்கால முதல்வர் டி ஜெயக்குமார், எங்கள் அண்ணன் வருங்கால முதல்வர் ஜெயக்குமார் என்று குறிப்பிட்டதனால், அதனால் ஜெயலலிதா அம்மையார் ஜெயக்குமார் அவர்களை நீங்கள் சபாநாயகர் பதவியிலிருந்து விலகி கொள்ளுங்கள் என்றார். இதனால் தாமாகவே முன் வந்து 2012 ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்பு 2012 2021 மார்ச் பிப்ரவரி 26 வரை வரை இருந்த ஆட்சி காலத்தில் சபாநாயகராக டி தனபால் அவர்கள் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்பு ஜெயக்குமார் அவர்களுடைய மகனான டி ஜெயவர்தன் அவர்களுக்கு 2014 சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் கொடுக்கப்பட்டது. அந்த தொகுதியில் இப்போ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிட்டது. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தயாநிதி மாறனை, தற்போது மத்திய சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தயாநிதி மாறனை வீழ்த்தி வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்பு ஜெயக்குமார் அவர்களுக்கு 2016 ராயபுரம் தொகுதியில்
சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த சமயம்தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவர்களுக்கு மீன்வளத்துறை அமைச்சரை தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2016 2017 ஜனவரி வரை மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தார். பின்பு அதிமுகவில் நிலைய குழப்பங்களின் போது ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அணி என்ற பிரிந்த பொழுது அப்போது முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான அந்த ஆட்சி காலத்தில் 2 மாதம் அப்போ வந்து நிதியமைச்சர் வந்து ஓ பன்னீர்செல்வம் இருக்கும்போது அவரை பதவி விலகிட்டார் அமைச்சர் பதவியிலிருந்து. அதன் பின்பு 2 முதல் 4 மாதம் வரை தமிழகத்தினுடைய நிதியமைச்சராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்பு இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைந்த பின்பு தன்னுடைய நிதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். பின்பு அந்த பதவியானது முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சென்று விட்டது. தீவிர எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் விசுவாசியாக பலம் வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் அதிமுகவினுடைய ஸ்போக் பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும், அதை செய்தி தொடர்பாளர்னு கூட சொல்லலாம். அந்த போஸ்ட் அவருக்கு இல்லைனாலும் அவர் சென்னை வடக்கு மாவட்ட செயலராக இருக்காரு. இருந்தாலும் இங்கிருந்து டெல்லிக்கு போகும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போனாலும் சரி, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போனாலும் சரி, இவர்களுக்கும் மத்திய அரசாங்கத்திற்குமான ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. யார் இப்போ பிரதமர் சென்னை வந்தாலும் சரி, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் முன்னாள் துணை முதலமைச்சர் கூட டி ஜெயக்குமார் அவர்கள் இருப்பார். ஒரு கல்வியில் ஒரு சிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பணிகளை இதுவரையிலும் செய்திருக்கிறார். 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 2 முறை அமைச்சராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய வாழ்நாளில் அப்துல் கலாம், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அன்னை தெரசா, சுர்திஜிங் பர்னாலா முன்னாள் ஆளுநர், முன்னாள் ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் மற்றும் தற்போது துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, பிரதமர் மோடி, ஜனாதிபதி தற்போதையுள்ள ஜனாதிபதி மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்களோடு பழகியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரிடம் இருக்கும் ஒரு சிறந்த விஷயம் என்று எதை சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சிரிப்பு தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூலாக ஹேண்டில் பண்ணவர், அசால்ட்டாக அவர் பதில் சொல்லுவார். அவருடைய ப்ளஸ் பாயிண்ட் அது சொல்லப்படுகிறது. மேலும் மைனஸ் பாயிண்ட் நிறைய இருக்குது, அதை வந்து இங்கே வந்து குறிப்பிட முடியாது. அவருடைய பணிகள் வந்து அந்த பகுதியில் ராயபுரம் மக்கள், ராயபுரம் தொகுதி பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வாழும் பகுதி, மீனவ சமூகங்கள் வாழும் பகுதி, ஒரு உழைக்கும் வர்க்கம் வாழ்கின்ற பகுதி. அந்த சமூகத்திலிருந்து வந்தவர் தான் டி ஜெயக்குமார் அவர்கள். அந்த சமூக மக்களை மேன்மடை செய்வதற்காகவும் பாடுபட்டிருக்கிறார் என்று தான் இந்த காணொலி மூலம் நம்ம சொல்ல வேண்டும். வேறொன்றுமில்லை, மீண்டும் இன்னொரு பயோகிராஃபியோட மற்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம தமிழ்நாடு யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இந்த விட அப்படி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களோட விடைபெறுவது உங்கள் சிவா.